தெரியுமா உங்க புருஷன் பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல வரீங்களா? அவங்க பேசுவாங்க ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன நினைச்சீங்க நீங்க எங்களை பத்தி? என்ன அநியாயம்! சுனிதா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுட்டேன், தெரிஞ்சு போய் அவன் பள்ளத்துல போய் இதுக்கடி உனக்கு பெத்து வளர்த்தது நாலு புள்ள பெத்து இருங்க 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 தெரிஞ்சேமா அப்படி பண்ண எதுக்கு அந்த பொண்ணை மாத்தின? நீங்க வெளிய வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சு பாரு, இப்போ நீங்க வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. அறிவில்லை உனக்கு, விட்டுருங்க மேடம், விட்டுருங்கவா. உனக்கு உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசினேன்ல நான் உங்ககிட்ட. 20 வயசுல 4 புள்ள பெத்த புருஷன் தேவையா உனக்கு? இன்னொருத்தியோட புருஷன் என்னதான் மனசுல நினைச்சிருக்க நீ? சுனிதா டிவோர்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரா? உங்ககிட்ட தான் கேட்கறேன் நான், பதில் சொல்லு. எப்படி இப்படி போய் மாட்டினேன்? அவரை ஏமாத்தினாரா இல்லை நீ அவரை பின்னாடி நடந்தியா? அவங்க சொன்னாங்க. அப்பண்ணு சரி சொன்னேன். என்னது? அவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? லவ் பண்ணுறேன்னு. ஆ, சரி சொன்னேன். அது உனக்கு எப்போ தெரியும் அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? அதுக்கப்புறம் தான் தெரியும், 1 மாதம் கழிச்சு தான் தெரியும். அப்போ ஏன் நீ விலகி போல? ஏன் விலகி போல? அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? விட்டுருங்க, அவர் போட்டோ விட்டு. அது எப்படிம்மா விடுவாங்க? அந்த பொண்ணு வருவா இப்போ 4 பிள்ளைங்களை கூட்டிட்டு. அவ சொல்லுவானுக்கு பதில், நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ஆமா, அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. பொதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்த, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச்சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனு, பார்த்து சூதானமா நடந்துக்கோ.
இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத, உன் புருஷன் தலையில நறுக்குன்னு நாலு கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்க. போ. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான். என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.